ஹேப்பன்ஸ். அவங்க எஸ்கே ஆஸ் யூஷுவல் இந்த கோவிட் நைன்டீன் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய சிட்டிஸ்லாம் சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப எல்லாரும் ஊருக்கு வந்தவங்க எல்லாமே திரும்பி ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையிலேருந்து சேலம் வந்தவங்களா இருக்கட்டும், இல்லை சேலம்லேருந்து நாமக்கல் போனவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான எல்லா சிட்டிஸும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம என்னதான் வந்து இந்த 4 மந்த்ஸ்ல வந்து நம்ம ஊருக்கு வந்திருந்து நம்ம நிறைய தெரிஞ்சிருந்தாலும் திரும்ப நம்ம அந்த பழைய இடத்துக்கு போனப்ப திரும்ப ஒரு தப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். என்னன்னு கேக்குறீங்களா? ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிட்றது, அன்லிமிட்டடா சாப்பிட்றது. இதனால என்ன பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது? ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிட்றது நிறைய பேருக்கு தெரியும், அது வந்து அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோ நான் 5 வருஷமா அதை சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸுமே தெரியல அப்படின்னு நினைப்பீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டே லைஃப் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப உடம்பு ஏறிடுச்சு, தென் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இந்த எப்படி சொல்றது இந்த மூல பிரச்சனைலாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி பைல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கல, இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இப்போதான் கொஞ்சம் திருந்தி கொஞ்சம் தள்ளி நிம்மதியாக இருக்காங்க. பட் இதை வந்து ஒரு அட்வைஸாக சொல்றதை விட ஒரு சின்ன ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாகவே சொல்றேனே. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட டே டு டே லைஃபே மாற்ற போகுது. ஈவன் ஸ்டார்டிங் உங்களோட எப்பயும் சொல்லுவாங்கல்ல, மார்னிங் வந்து ஒரு விஷயத்த ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சா அந்த நாளே வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த நாள் ஆரம்பிக்கிற வேலையே அப்படி இருக்குன்னா, அப்போ நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு போகிற ஃபுட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தால் தானே அந்த நாளே உங்களால் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க முடியும். அப்படி என்ன பெரிய பெனிஃபிட் சொல்லிட போற? ஏதோ பெரிய இந்த ஆப்பிள் ஆரஞ்சுலாம் ஸ்லைஸ் பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்க சொல்றியா? அதை எத்தனை சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்கறியா? இல்ல ஒரு பெரிய வந்து ஏதாவது வாழை இலையில வந்து பாத்தீங்கன்னா பல விருந்துகள் சாப்பிட்டு போக சொல்றேன் அப்படின்னு கேட்டா எதுவுமே பண்ண வேண்டாம். முந்தின நாள் நீங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருப்பீங்களா சாப்பாடு, அதை அந்த அன்னைக்கு நைட் என்ன பண்ணுங்கன்னா லைட்டா ஒரு ஒரு சோம்பல தண்ணி எடுத்து அந்த எந்த குவாலிட்டி இருக்கோ அந்த தண்ணி அந்த சாப்பாட்டை மூடுற அளவுக்கு பாத்தீங்கன்னா தண்ணியை ஃபுல்லா ஊத்தி ஒரு அரை டீஸ்பூன் உப்பை மட்டும் போட்டு கவர் பண்ணி வச்சிருங்க. தென் காலையில எந்திரிச்சு நீங்க கிளம்புறீங்க பாத்தீங்களா, கண்டிப்பா ரொம்ப ஹரிபரியாக தான் கிளம்புவீங்க. ஏதாவது ஒரு மார்னிங் ஷிஃப்ட் 7 o'clock 6:30 இருக்கும், அந்த டைமில் போய் கண்டிப்பாக நம்மளால் சாப்பாடு சாப்பிட முடியாது. ஒரு 10:30 நான் வெளில சாப்பிட்றேன்னு நீங்கள் ஆரம்பிப்பீங்க, தென் அதுதான் நம்மளோட அடிச்சுனா மாற ஆரம்பிக்கும். என்ன பண்ணுங்கன்னா, இந்த பழைய சாப்பாடுன்னு சொல்கிறேன் நைட்டு வச்சது பழைய சாப்பாடுன்னு சொல்லுவோம், அதில் காலையில் எழுந்திரிச்சு லைட்டாக யோகர்ட்டு அதாவது தயிர் இருக்குது பார்த்தீங்களா, தயிர் ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிரை உள்ள மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பை போட்டு ஊறுகாயோ இல்லை வந்து ஊறுகாய் கூட வேணாம், நீங்கள் ஆனியன் இல்லை வீட்டில் செஞ்சு வச்சு ஏதாவது பொரியல் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பொரியல வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்டு போங்க. ஆஃப் டே நீங்கள் திருப்பி லஞ்சுக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு பசியும் எடுக்காது, தென் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபுட்டு தான். இதை ஏன் வந்து உலகத்தில் எத்தனையோ பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது, இப்போ இந்த விஷயத்த பெரிய விஷயம் நீ சொல்லிட்டு இருக்கியா, அதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தோணும். பட் இதை வந்து ஒரு அமெரிக்காக்காரன் பேட்டர்ன் போடுறதுக்கு பிளான் பண்ணுறான் அப்படின்னா உங்களை நம்ப முடியுதா? கண்டிப்பாக இதை பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம எதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம கிராமத்தில் சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த பனைமரம்னு சொல்லுவாங்களா அதில் இருக்கக்கூடிய அந்த நொங்குன்னு சொல்கிறது அதுவாக இருக்கட்டும், வேப்பம் குச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த வேப்பம் நீம் ட்ரீ அதுவாக இருக்கட்டும், தென் பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாப்பாடு இதுவாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே அவன் பேட்டர்ன் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஈவன் அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பிளான் போட்டுட்டாங்க. இதை வந்து நான் என்னடா நீ போய் நேரடியாக பார்த்து வந்தேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பண்டில் ஆஃப் வேப்பங்குச்சி ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து $13 வந்து அங்கே வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வந்து பர்சனலாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாரு. ஸோ இது நம்ப முடியல, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்மளோட இந்தியன் இதில் வந்து ட்ரேடிங் இதில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அங்கே பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டான் அப்படின்னா மேபி அவன் நாட்டில் அந்த செடியை வளர்க்க ஆரம்பிச்சிருவான், அதெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது. விண்வெளியிலேயே போய் வளர்க்க செடி வளர்க்க தெரிஞ்சவனுக்கு ஒரு வேப்ப மரத்தை வளர்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால நம்ம வந்து எதையும் அடுத்த குறைசல வேண்டாம், முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஊரில் இருக்கக்கூடிய இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்காங்க, கிராமத்தில் தான் இருக்கீங்க, வேப்பங்குச்சியில் பல் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான். நீ காலங்காத்தால அந்த கசப்பான ஒரு விஷயம் நம்ம வாயில போகும்போது நைட்டு ஃபுல்லாக நம்மளோட அந்த எச்சில்கள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து கெட்ட பாக்டீரியா இருக்கும். திரும்ப நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு தான் வந்து வாயில வச்சு ப்ரஷ் பண்ணுறோம், அதுவே ஒரு கெமிக்கல் தான். பல்லு வெள்ளையாகணுங்கிறக்காகலாம் போட்டு விளக்கக்கூடாது, பல்லு ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து விளக்கணும். ஸோ நீங்கள் 2-3 நாள் வந்து நீம்ல ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஒரு 2 days பார்த்தீங்கன்னா, தென் அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய மெடிசனாக மாறிடும். அலாங் வித் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பழைய சாப்பிட அப்படிங்கிற விஷயத்தை சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த நீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குடல் புண்ணு சொல்லுவோம்ல அந்த அல்சர்லாம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட். தென் இந்த குளிர்ச்சியாக சாப்பிட்ற ஃபுட் இந்த பழைய சாப்பாட்டில் தயிர் ஊற்றி நீங்கள் சாப்பிட்றப்ப குடல் புண்ணுகள்லாம் வராமல் போகுது, நீங்கள் அல்சர் இருந்தால் அல்சர் குணமாயிடுது. த்ரோட்டில் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நாக்குலையும் த்ரோட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புண்கள் இருக்கும், அதுக்கு என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக்கில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா தான் நாக்கில் வந்து அதிகமாக புண்ணு வரும் அதோட அறிகுறி. இதெல்லாமே வந்து க்யூர் பண்ணுறக்கூடிய ஒரு மெடிசனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாப்பாடு இருக்குது. அதுக்கு பேர் தான் பழைய சாப்பாடே தவிர அது பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்கள் நல்ல நல்ல குணங்களை தான் வந்து கொடுத்துட்ருக்கு. இல்லை ப்ரோ நீங்கள் இவ்வளோதான் பேசினாலும் நீங்கள் பேசின வீடியோ ரொம்பவே யூஸ்லெஸ் ப்ரோ, சத்தியமாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அது மாதிரி பிடிக்காதீங்க சில பேர் சொல்லுவாங்க, நான் நினச்சேன் இந்த மாதிரி ஒரு படம் ஏதாவது வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்படி நீங்கள் எதாவது நினச்சிங்க, நீ சத்தியமாக முக்கியத்தான் போட்டிருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோ எண்ட் ஆஃப் த இதில் வந்து ஒரு வீடியோ போடுறேன், ஒரு சின்ன கிளிப் போடுறேன்,
அதுக்கு 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க நம்ப முடியுதா? நம்ப முடியாதா? பட் நீங்க நம்பித்தான் ஆகணும். பை, சீஸ், டேக் கேர். I will show you how to sit down. So it's very simple. All you have to do is take your bottom and aim it for a chair. So you can see there's a chair behind me. So you just aim it, and the same time you bend your knees and you go down, and that's it. You sat down. So that's how you sit down.